ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எபிஜே பட்ஸ் கோயம்புத்தூர். நான் உங்கள் பிரதீப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்தோன்னா, நம்ம காலனி செட்டப்பில் லாஸ்ட் வீக் அப்டேஷனில் சொல்லியிருந்தோம், நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு, நம்மளோட பேர்ஸ் எல்லாமே உள்ளே விட்டாச்சு, ப்ளஸ் பாட்டும் எல்லாமே கட்டியாச்சு. லாஸ்ட் வீக் வந்து பாட் எல்லாமே அனலைஸ் பண்ணி ஒரு சில பேர்ஸ் எல்லாமே எக்ஸ்லே பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் எக்லே பண்ணியிருக்காங்க, எந்தெந்த பாட்லையெல்லாம் லே பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு பேர் வந்துட்டு பார்த்தோன்னா பாட் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பேர்டு வந்துட்டு எப்போவுமே பார்த்தோன்னா இந்த பேர் வந்துட்டு இந்த கார்னர் பாட் மட்டும்தான் சூஸ் பண்ணுறாங்க. இவங்க எவ்வளோ எக்ஸ் லே பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட் டைம் நம்ம மரத்தூள் போட்டிருந்தோம், ஸோ இந்த பேர்ட்ஸ் பேர்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம செக் பண்ணியிருந்தோம், ஒரே ஒரு எக் மட்டும் லே பண்ணியிருக்காங்க. ஸோ இனி கண்டினியூஸாக இனி நெக்ஸ்ட்டு எக்ஸ் லே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க எவ்வளோ எக்ஸ் லே பண்ணி முடிக்கிறாங்க, என்ன எதுங்கிற ஸ்டேட்டஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம செகண்ட் பேர் பற்றி பார்க்கலாம். நம்ம செகண்ட் பேர் வந்துட்டு பாட் நம்பர் வந்து 2 சூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களும் லாஸ்ட் டைம் எந்த கார்னரில் எக் லே பண்ணியிருந்தாங்களோ பாட்டில் அதே பாட்டு தான் பிடிச்சிருக்காங்க. இந்த தடவை பார்த்தோன்னா இவங்க வந்து 2 எக் லே பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்துட்டு கொஞ்சம் நிறைய இன்சிடென்ட்லாம் நடந்ததுனால நிறைய லாஸ் ஆச்சு, நமக்கு நிறைய எக்ஸ் சிக்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆச்சு. ஸோ இந்த தடவை அந்த எந்த ப்ராப்ளமும் வராமல் நல்லபடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். 2 எக் லே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் இவங்க வந்துட்டு எவ்வளோ எக்ஸ் லே பண்ணுறாங்க, என்ன எதுங்கிற ஸ்டேட்டஸ் வந்து டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பேர் வந்துட்டு பாட் நம்பர் 3 சூஸ் பண்ணியிருக்காங்க, தேர்ட் பேர். இவங்களும் அதே மாதிரி தான் நல்லாவே எக்ஸ் லே பண்ணி நல்லாவே அடக்காத்துட்ருக்காங்க. பார்த்தோன்னா ஒரு எக் பக்கம் தெரியுது, ஏன்னா அவங்கள ரொம்பவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஏன்னா பேனிக் ஆகிட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் ஆயிரும். அதனால் வந்துட்டு நம்ம அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. நம்ம அங்கேயே லைட் பிடிச்சதுக்கும் அவங்க அப்படியே தான் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இவங்க இந்த வீக் அப்டேட் பார்த்தோன்னா ஒரு எக் வந்துட்டு லே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் இவங்களது பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பேர் வந்துட்டு பார்த்தோன்னா 4th பேர். பாட் நம்பர் வந்துட்டு 5 சூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களும் அதே மாதிரி தான் நல்லாவே ரிசல்ட் கொடுத்தாங்க இந்த போர்டும். இந்த தடவை பார்த்தோன்னா 3x பக்கம் லே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3-4x பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். 3x தான் தெரியுது. ஸோ 3x வந்துட்டு நம்ம வந்து கால்குலேஷன் வச்சுக்குவோம். பார்த்தோன்னா இவங்களும் நல்லா ரிசல்ட் கொடுத்தாங்க லாஸ்ட் டைமு. நம்மளால் வந்துட்டு ஒரு 4 சிக்க பக்கம் வந்துட்டு இவங்க வந்து நெஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்தாங்க. லாஸ்ட் கிளச்சில் வந்துட்டு நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணினோம், அது நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே சிங்கிள் மதர் ஃபீடிங்கில் தான் இவங்க 4 சிக்கும் நெஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 5th பேர் பார்த்தோன்னா பாட் நம்பர் 6 சூஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களும் அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் 3x வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் இவங்க வந்துட்டு எவ்வளோ எக்ஸ் வரைக்கும் லே பண்ணுறாங்க, என்ன இதுங்கிற ஸ்டேட்டஸ் பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இவங்ககிட்டருந்து எந்த சிக்குமே நமக்கு வந்து நெஸ்ட் அவுட் ஆகலை, நிறைய சிக்ஸ் வந்துட்டு இறந்துருச்சு பாட்டுக்குள்ளேயே. நிறைய அந்த ஒரே ஒரு ரேட் போனனால அது நம்ம ரெகுலர் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்திருக்கவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த தடவை அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, நல்லாவே ரிசல்ட் கொடுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், 3x வந்து லே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் இவங்க அப்டேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பேர் வந்து 6th பேர். பாட் நம்பர் 9 சூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களும் அதே மாதிரி தான் 3x வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. ஒரு வயலட் பேர். இவங்க வந்துட்டு 6 எக் லே பண்ணனா 6 ஹேட்ச் பண்ணி கொடுப்பாங்க, நல்ல ரிசல்ட் தருவாங்க. இந்த தடவை பார்க்கலாம், ஏன்னா காலனி ப்ரீடிங்ஸ்குள்ளே ஃபுல்லாகவே நம்ம உள்ளே விட்டாச்சு பேர்ஸ் எல்லாமே. அவங்க எந்த அளவுக்கு செட் ஆகி எந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு ரிசல்ட் தராங்கிறத இனிமேல் நம்ம பார்க்க போனால் தான் தெரியும். ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இவங்களோட அப்டேஷன் என்ன எதுங்கிற ஸ்டேட்டஸ் வந்து டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். காலனி செட்டப்பில் இருக்கிற எல்லா பேர்ட்ஸும் பார்த்தோன்னா வந்துட்டு நல்லாவே ரிசல்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த தடவை வந்துட்டு. ஏன்னா நம்ம இந்த தடவை கொஞ்சம் பயப்படுறதுக்கு ரீசன் என்னென்னா, ஒரு 5-6 பேர்ஸ் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளே விட்டுருக்கோம். ஸோ அவங்க என்ன ரிசல்ட் தராங்கிறதையும் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து 7th பேர். பாட் நம்பர் 12 சூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களும் அதே மாதிரி தான் ஒரு 2x வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக இவங்க வந்துட்டு எவ்வளோ எக்ஸ் லே பண்ணுறாங்க, என்ன எதுங்கிற டீட்டெயில் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நம்ம காலனி செட்டப்பில் வந்துட்டு நல்லாவே ரிசல்ட் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ இந்த ஒரு 5 பேர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம உள்ளே விட்டுருக்கறனால கொஞ்சம் நம்மளும் பயப்பட வேண்டியதாக இருக்குது, ஏன்னா அது வேறு ஏஜ் குரூப்பும் ப்ளஸ் வந்துட்டு வேறு மதர்ஸோட சிக்ஸும் சரி, அதனால தான். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு வந்துட்டு நம்ம இவங்களோட அப்டேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து 8th பேர். பாட் நம்பர் வந்துட்டு 15 பிடிச்சிருக்காங்க. இவங்களும் அப்படித்தான் நல்ல ரிசல்ட் தருவாங்க, இந்த தடவை நல்லாவே அட காத்துட்ருக்காங்க. ஒரு 2x வரைக்கும் நல்லாவே தெரியுது, அதுக்கு மேலே எதுவும் தெரியல. நம்ம அந்த எக்ஸுக்கு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோன்னா நல்லாவே அடக்காத்துட்ருக்காங்க, நல்லா க்ளோஸ்டாக. அதேமாதிரி நம்ம மரத்தூள் போட்டிருக்கிறதுனால இதுதான் யூஸு. ஸோ எக்கு வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் நகர்ந்து போகாது, எல்லா எக்குமே வந்து ஒரே இடத்துல ஒரே கிளஸ்டராக இருக்கும். அடக்காக்கும்போது வந்துட்டு பேர்ட்ஸோட ஹீட் வந்துட்டு எல்லா எக்ஸுக்கும் வந்துட்டு ஈவனாகவே கிடைக்கும். அதேமாதிரி இப்போ வந்து கிளைமேட் ரொம்ப சேஞ்சஸாக இருக்கிறதுனால இந்த மரத்தூள் போடுறதுனால கொஞ்சம் அதுலேயும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நம்ம வசம்பு பொடியும் மரத்தூளும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறதுனால பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு மைட்ஸ் ப்ராப்ளம் இருக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.